வெல்கம் டு சகலகலா டிவி. வண்டி வந்து என்னாச்சு, உள்ளே வந்து மாட்டிக்குச்சு, அது சீட்டு வந்து உள்ளே வந்து பணம்லாம் இருக்குது, மாட்டிக்குச்சு, எடுக்க முடியல. ஸோ அதுக்காக வந்து இங்கே ஷோரூம் வந்தேன் நான். ஓகே, ஷோரூம் சார் நேராக உள்ளே விட்டுட்டாங்க என்ன, நல்ல காலம் என்னை நம்பி விட்டுட்டாங்க உள்ளே. இப்போ 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க, பார்ப்போம். ஏன்னா உள்ளே கேஷ் இருக்கிறனால தான் டேரெக்டாக லைவ் எடுத்து வீடியோ எடுக்கிறோம், நான் தப்பாட்டுக்காதீங்க. உள்ளே ஒரு கம்பி போட்டு இழுக்கிறாரு வா. அங்கேயே சொன்ன மெக்கானிக் சொன்னாங்க லோக்கல்லையே, உள்ளே கம்பி போட்டு இழுப்பாங்க அப்படின்னு. ஓப்பன் ஆச்சு பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதை பற்றியா பர்ஸு அண்ணா எல்லாமே இருக்குது, கேப்பு பர்ஸு கேப்பு பர்ஸு எல்லாம் உள்ள மாட்டிச்சு. சரி நான் எடுத்துகிறேன். ஒரே ஒரு கம்பியை போட்டு தொக்கி போட்டு இழுத்தா முடிஞ்சது கதை, இல்லை அவ்வளோதான், ஜாக்கிரதையாக இருக்கப்பா. என்னண்ணே கண்டது இல்லைண்ணே, கம்பி காட்டுண்ணே இருக்க, ஜாக்கிரதைப்பா, எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கப்பா. பண்ணும்போது போய் போய் வரும் இந்த லாக் வந்து ஓப்பன் ஆகுது, இதுவாகும் எதுவுமே ஆகலை பாருங்க. அப்போ வந்து உள்ளே வந்து அந்த கேபிள் ஒயர் இருக்குல்ல, அது வந்து கேபிள் வந்து அவுந்துருக்கும், லாக்கை லாக் அந்த கேபிள் வந்து கட்டாக இருக்குல்ல, அவுந்துட்டுருக்கும். அண்ணன் வந்து வெறும் 30 ருபீஸ் தான் கேட்டாங்க, இவ்வளோ பெரிய ஷோரூமுங்க, நம்ப மாட்டீங்க. ஷோரூமில் வந்து பெருசாக அமௌண்ட் கேட்பாங்கன்ற எண்ணத்தை தயவுசெய்து கைவிடுங்க. 30 ரூபா தான் கேட்டிருக்கேன் சொல்லு கரெக்டாக. கேபிள் தான் லூஸாக இருக்கிறேண்ணா, அதான் ஃபால்ட் இல்லை. வெளி மெக்கானிக்கிறாங்க, கரண்ட் பில் கட்டுறாங்க, ஏன்னா இவ்வளோ வண்டி நிற்குது. இவங்கெல்லாம் வந்து பார்த்தா வந்து எப்படி பார்த்தாலும் வந்து டிப்ளமோ ஆட்டோமொபைல் படித்து சாப்பாடுக்குன்னு அப்படி தான் சொல்லுவீங்க. டிப்ளமோ ஆட்டோமொபைல் படிச்சிருப்பாங்க கண்டிப்பாக, இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஐடி முடிச்சுப்பாங்க, ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் மினிமம் சேலரியே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ரூபா இருக்கும் மினிமம் சேலரி. நம்ம கொடுக்க எங்கிட்ட எவ்வளோ, எங்கிட்ட சொன்னால் 30 ரூபா அங்கே போகிறனர், நான் 100 ரூபா கொடுக்க கூட 150 ரூபா கொடுக்க நான் தயாராக இருக்கேன்ப்பா. பட் நான் எனக்கு அவசரம்னாலும் நம்பிக்கையை வந்து இவங்க ஷோரூம் மேலே வச்சு நான் வந்திருக்கேன். என்ன காரணம்னா, என்னுடைய விலை மதிப்பு இல்லாத பர்ஸு, என்னோடய ஏடிஎம் கார்டு, என் ரேஷன் கார்டு, பால் கார்டு, என் தலையெழுத்து எல்லா இதுவும் தான் இது, அதான் மேட்ரு. யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக இங்கே வந்து கம்பெனி தேடி வந்திருக்கேன் நான். ரோட் சைடு மெக்கானிக்லாம் ஒன்றும் குறை சொல்லலை சரிங்களா, தப்பு நான் வந்து தப்பு சொல்லலை, சர்வீஸ் பக்காவாக இருக்கும், ஜென்னுனாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்ன மற்றவங்க நீ கமெண்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரியாது எனக்கு, பட் நான் என்னுடைய அனுபவம் எப்போவுமே நான் வந்து ப்ரூஃப் இருந்தால் மட்டும் தான் நான் என்னுடைய சேனலை காட்டுவேன், பார்த்துருப்பீங்க, ப்ரூஃப் வித் ப்ரூஃப் தான் காட்டுவேன். எப்படி நேற்று நைட் ஃபுல்லாக அலைஞ்சேன், நேற்று நைட் வந்து ஒரு ஷூட்டிங்காக லொக்கேஷன் பார்க்க போனேன், அங்கே போன இடத்துல பெட்ரோல் போட்டு வந்து லாக் ஆகிடுச்சு, பணம் எடுக்க முடில, அசிடண்டில் பணம் கொடுக்க முடில. நானும் கிட்டத்தட்ட அங்கே ஓல்டு மாலிப்பூர் ரோட்லேருந்து மடிப்பாக்க வரைக்கும் வந்து எல்லா மெக்கானிக்ஸும் கேட்டேன், நீங்கள் ஷோரூம் தான் சார் போகணும், இங்கே நாங்கள் எடுக்கணும்னாங்க, நிறைய ரூபாய் செலவாகும், அவன் 300 ஆகும்லாம் கேட்டாங்க. ஆனாலும் அதுக்கும் டைம் கேட்குறாங்க, காலையில் தான் வரணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா சரின்னு சொல்லிட்டு நான் போனால், சரி நம்மளுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் மடிப்பாக்கத்தே இருக்கார், அவர்கிட்ட வந்து கேட்டது அவரும் சொல்லிட்டாரு சார் இப்போ முடியாது சார், நைட் 9 மணி ஆகிடுச்சு, காலையில் வாங்க அப்படின்ட்டார். ஒரு வேளை நாங்கள் போயிருந்தால் கூட என்ன சார்ஜ் பண்ணுறப்பாங்க தெரியாது எனக்கு, ஏன்னா அது உள்ளே தான் கைட்டு எல்லாத்தையும் பண்ணோம் உள்ளேன்னாங்க. இப்போ வந்தீங்க பார்த்தீங்க ஒரு சின்ன இது மட்டும்தான், அப்புறமேட்டு திருப்பியும் ஓப்பன் பண்ணி லாக் பண்ணாக்க லாக் ஆகல, ஒன்றா வெயிட் பண்ண சொன்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கு வந்து கேபிள் ஒன்று டேக் ஒன்று போட்டு கட்டி கொடுத்தா அது போகிறோம் நின்றுரும் போ வராது, நெக்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் வராது. 24 ரூபா தான் ஆச்சு, நம்ம வீடு இல்லாமல் மாட்டிங்களா, வேலை கொடுங்க மேடம். 20 ரூபா 4 ரூபா சரிங்களா, 24 ரூபா ஓகே மேடம். பாருங்கள் மொத்தம் வந்து 20 ரூபா 20 ருபீஸு ப்ளஸ் டேக்ஸோட சேர்த்து 23 ரூபா 60 ருபீஸ் தான், 24 ரூபா தான் மொத்தமாக சார்ஜ் பண்ணுறேன் எங்கிட்ட. இதுக்கு பாருங்கள் ஒரு இதுக்கே ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு கார்டை போட்டு, நீங்கள் ஒரு கார்டை போய் ஜெராக்ஸ் எடுத்தாவே 5 ரூபா 8 ரூபா கிட்ட வந்துடும் கரெக்டுங்களா. டெக்னீஷியன் வந்து அட்டன் பண்ணி கொடுத்து பண்ணி செஞ்சுருக்கார். ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணால் ரோட் சைட் மெக்கானிக்ஸ்க்கு நம்ம மினிமம் 100 ருபீஸ் தான் கொடுக்குறோமா இல்லையா, ஒரு பஞ்சர் போட்டாவே 100 ரூபா 150 ரூபா கொடுக்குறோம்ல நம்ம. அவர் மெக்கானிக்ஸ் வந்து அட்டன் பண்ணாக்க அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அவங்களும் அட்டன் பண்ணுறாங்க ரோட் சைட் மெக்கானிக்ஸ், 100 ரூபா 150 ரூபா கொடுக்குறோம். ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய ஷோரூம் வச்சுருக்காங்கல்ல, மற்ற விஷயத்தில் எங்கள் ஸ்பேர்ஸும் மற்றதெல்லாம் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை, அவங்க அந்த மெக்கானிக்ஸே வந்து ஒரிஜினல் ஜெனுவின் ஸ்பேர்ஸ்லாம் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அதான் அதுதான் உண்மை.
ஸோ இங்கே வெளியில் உள்ள இதெல்லாம் விற்கிறதெல்லாம் பார்த்தா ஜெனரல் ஸ்பேர்ஸ் அந்தளவுக்கு கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் டூப்ளிகேட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அவங்களும் இங்கே வந்து அவங்களுக்கு தனி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு தனி மார்ஜின் இருக்கும், அது இங்கே வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட மார்ஜினோட வச்சு தான் விற்கிறாங்க, எம்ஆர்பி தான் விற்கிறாங்க. அது நீங்கள் டேரெக்டாக ஒரு நாள் நாளாலும் வந்து கொடுத்துட்டு இப்போ கண்ணத்திற்கு நீ வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் ஓகே, நான் கிளம்புறேன் ஓகேங்களா. என்னுடைய பொருள் எங்கிட்ட சேஃபாக இருக்குது, என்னோடய பர்ஸும் எதுவும் முக்கியமாக எங்கிட்ட சேஃபாக வந்துடுச்சு, என் பணம் எங்கேயும் போல பத்திரமா இருக்குது, லாக்கு சரி பண்ணியாச்சு, நான் கிளம்புறேங்க. ரைட்.